हलो स्टूडेंट्स इं एक्सरसाइज 9.6 वो एट सम्स अंजु सम नम लास्ट वीडियो पड़िटो इत मून इत वीडियो पड़ला इतना सिक्स पांग नम्बर सम सो मोदी सम नम अब सो इंटग्रल जीरो टू टू पाई सैन के तल सेवन सैन आफ सैन पवर सेवन एक्स बै फोर डिएक्स अब नमक कटाय लिमिट वो जीरो टू फाइव बै टून एक्स बै फोर बदल एक्स अब फार्मुला पड़ी अब एक्स बै फोर बदल नाम टी अब सब्स्टिट्यूट पड़नों अत रे पक डिफरेंशियल पड़ा वन बै फोर डिएक्स डिफरेंशियल डिफरेंशियल पड़ी वन पक डिटी वह डिएक्स अब फोरे क्रॉस पड़ी dx is equal to 4 dt என்பது சோ இதான் நம்மளோட சப்ஸ்டிடியூஷன் இது டிஃபரன்ஷியல் இது அரேஞ்ச்மென்ட் இப்போ நம்ம என்ன பண்ணனும் நம்ம லிமிட்ஸ் கண்டுபிடிக்கணும் ப்ராப்ளத்துல x இருந்தது நம்ம x ஐ t ஆக்கிட்டோம் அப்ப t க்கு லிமிட் வேணும் சோ x க்கு லிமிட் வந்து 0 to 2 pi அப்ப இத நீங்க சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா x க்கு 0 போட்டா 0 by 4 0 x க்கு 2 pi போட்டீங்கன்னா 2 4 உம் கட் ஆகி 5 by 2 அப்படினு வரும் சோ நம்ம எதிர்பார்த்த அந்த லிமிட் வந்துருச்சு இப்போ நாம என்ன செய்யணும் i ல சப்ஸ்டிட் பண்ணா i is equal to integral 0 to 5 by 2 உள்ள வந்து sin power 7 இந்த x by 4 க்கு பதிலா என்ன போடணும் t then dx க்கு பதிலா என்ன போடணும்னா 4 dt 4 வந்து நாம இன்டெக்ரல் வெளிய எடுத்துறணும் சோ இன்டெக்ரல் 4 into integral from 0 to 5 by 2 sin power 70 dt அப்படினு வரும் இப்போ இங்க பவர் வந்து 7 இல்ல sin மட்டும் தான வந்திருக்கு அப்ப ஈஸியா எழுதலாம் சோ ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும் மேல பவர் வந்து 7 இது வந்து ஆட் ஞாபகம் வச்சுக்கணும் சோ முதல்ல பை போட்டு இந்த பவரை கீழ எழுதிக்கணும் இதுல ஒரு 1 சப்ராக்ட் பண்ணா 6 அடுத்து 2 2 ஆ சப்ராக்ட் பண்ணிட்டே போங்க अब सिक्स इत फोर इत वो टू तुम वरा टूल टू सप्रेटी जीरोकूड़ा फिनीिश्ड दर्शा अदार की सेवन इत फिर त्री एद कटादान पारें त्री वा अड़कों त्री टू थ्री वे ये कटा अब एवं वर्दी फोर डिडड अब आंसर इंब सेवंथ नम्म पाक्रोम सेवंथ ले इन्ने रुक्त अभी नी केटा sin क्यूब थीटा cos पवर 5 थीटा नडुवुल इंटू पोट्टु वंदुच्चु अप्पो उडने नम्म एन्न सेय्यणुम मेल इरुक्क पवर्स पाक्कणुम रेंडुमे ईवना इरुंदा ओरु मेथड मत्तपडि इरुंदुच्चुना वेरे मेथड रेंडुमे ऑडा इरुक्कु नल्लदा पोच्चु अप्पो नम्म एन्न सेय्यणुम मोदल्ल cos ल इरुंदु दान नम्म सम वंदु स्टार्ट पण्णणुम सो इप्पो नम्म सम वंदु i नु एडुत्तुक्किट्टा इंटीग्रल फ्रॉम 0 to pi by 2 sin க்கு தலையில 3 தீட்டா into cos க்கு தலையில 5 தீட்டா d தீட்டா சோ அந்த பவர் ரெண்டுமே உங்களுக்கு ஆட் நம்பர்ஸா இருக்கு ஒத்தை படையா இருக்கு சோ இதோட ஆன்சர் என்ன முதல்ல cos க்கு தலையில இருக்க அந்த ஆட் நம்பரை தான் நாம கான்ஸ்டிட்யூட் பண்ணனும் சோ முதல்ல என்ன செய்யணும் அந்த 5 ல ஒரு 1 குறைச்சோம்னா 4 கீழ ரெண்டையும் ஆட் பண்ணி போட்டா 8 அடுத்து 2 ஐ சப்ராக்ட் பண்ணா 2 இதுல 2 ஐ சப்ராக்ட் பண்ணா 6 கரெக்ட்டா சோ அடுத்து என்ன வரும் அப்படி கேட்டா எப்ப 2 னு வருதோ என்ன எப்ப 2 னு வந்துச்சோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் மேல 1 போட்டுட்டு இதுக்கு நெக்ஸ்ட் நம்பர் என்ன இது 8 6 2 2 ஆ கழிக்கும் போது 4 னு வரும் ஃபினிஷ் புரியதா சோ இப்போ நம்ம என்ன செய்யலாம் 4 ஐ 4 ஐ ஆன்சர்லாம் இந்த 2 இங்க கட் பண்ணீங்கன்னா 3 சோ ஆன்சர் வந்து 1/24 अब वेरी ईसी सम इत सो इतने फार्मूला वो वीडियो सुन इंटग्रल एक्स तल एम वन माइनस एक्स तल एम अब निश्चय इन आंसर एपी मे सकता इंटग्रल फ्रम जीरो टू वन एक्स स्क्वायर इंटू वन माइनस एक्स होल क्यूब डीएक्स ओके அந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்கா ரெண்டு பவரையும் எடுத்துட்டோம் முதல் பவருக்கு ஃபேக்டோரியல் இன்டு ரெண்டாவது பவருக்கு ஃபேக்டோரியல் ரெண்டையும் கூட்டி அதோட ஒரு 1 ஆட் பண்ணனும் 2 3 5 5 ஓட ஒரு 1 ஆட் பண்ணீங்கன்னா அது வந்து 6 க்கு ஃபேக்டோரியல்
2 factorial into 3 factorial 6 factorial பிரிச்சிரலாம் சோ 6 into 5 into 4 into இங்க 3 வந்திருக்கனால 3 வந்தவுடனே ஃபேக்டோரியல் போட்டு ஸ்டாப் பண்ணிக்கணும் 11th படிச்ச மெத்தட் சோ இப்போ இந்த 3 ஃபேக்டோரியல் அடிச்சிரணும் சோ மேலே 2 ஃபேக்டோரியல் என்ன 2 into 1 கீழே 6 into 5 into 4 னு இருக்கு சோ நம்ம ஒரு 2 வந்து கேன்சல் பண்ணிடலாம் அப்ப கேன்சல் பண்ணிட்டா மீதி என்ன வருது 1 by இது வந்து 20 into 3 னா 60 அப்ப 1 by 60 அப்படினு வருது புரியுதா ஓகே பை